Krug. லாஸ்ட் டைம் கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணோம், லிஸ்ட் பார்த்து ஓகே எப்படி ஒரு நாளைக்கு நடக்க போறது நாளைக்கு நடக்க போகுது நிறைய விஷயம் சொன்னாரு எனக்கு. எங்களுக்கு அதுவே இது வந்து எனக்கு எவ்வளோ பெரிய அப்டேட் கொடுத்துட்டு ஒரு சோடாக்கு சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நான் கேட்டேனா சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பர பர பரடியா இருக்கீங்க? எஸ் அவசர அவசரமா என்ன எல்லாரும் மூஞ்சும் கடும் வரக்கத்தா இருக்கு கடும் சீனத்தா இருக்கு எல்லாரும் ஃபேஸும். என்ன எல்லாரும் நோம்புக்கு லெட்டர் ஆகிட்டாங்க சொல்ல கிடைக்கல எல்லாருக்கும் நேரமலான் வாழ்த்துக்கள். லேட்டாக சொன்னாலும் என்ன செய்கிற நீ நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் இல்லையா? ஸோ இந்த கட்டத்தில் நாங்கள் வீடியோ போட்டோம் பட் இந்த டைம் ஆ போன வருஷம் நோன்பு வந்து எங்களுக்கு ஞாபகம் வருது. 30 நாள் 30 நோன்பு தான் 30 நாள் 30 வீடியோவா போட்டோம். ஊர்லன்னு சொல்லக்குள்ள கொஞ்சம் அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு, இங்க கொஞ்சம் பாசிபிலிட்டி இல்ல. எப்படினாலும் இப்ப சிச்சுவேஷன் வேற இல்லையா? அப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா ஃபர்சியாக வந்து டெலிவரி சில நாட்களில் மீன்ஸ் இன்னும் 5 நாள்ல இன்ஷா அல்லாஹ் குட்டி பபுள்கம் அவரோ அவளோ பார்த்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்டா? நோம்பு திறக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. நோம்பு திறந்துட்டு அப்படியே நாங்கள் போகிறோம் ஃபைனல் ஸ்கேன். ஸோ ஸ்கேனில் போயிட்டு எல்லாம் ஓகேயா ஹெல்த்தியாக இருக்காங்களா பாபான்னு சொல்லி பார்த்துட்டு இன்ஷால்லாம் கடைசியாக நாங்கள் வயிற்றுக்குள்ளே பார்க்க போகிறோம் இன்ஷால்லா. அடுத்தது நேரில் பார்த்துருவோம் இன்ஷால்லா. வெயிட் பண்ணிங்க சொன்னால் நீங்களும் வெளியே வர முதல் அவங்கள பார்க்கணும்டா, நீங்களும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நோம்பு திறந்த பிறகு தான் அப்பாயின்மெண்ட். ஸோ அதுதான் நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டோம். இஃப்தாருக்கு ரெடி ஆகிட்டு 8:00 அப்பாயின்மெண்ட் சரியா? அப்போ நோம்பு திறந்துட்டு நாங்கள் போகிறோம். போயிட்டு அங்கே போயிட்டு பேபி பவுல்கமாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்காங்க பார்த்துட்டு அப்படியே ஃபர்ஸ்டாக அட்மிட் பண்ணிட்டு நான் வீட்டு தனியாக வர போகிறேன். ஓகே மஞ்சள் பெருச்சம்பளத்தில் அரம்பிக்கிறோம், மஞ்சள் அரம்பிக்கிறோம் வாசல் ரெண்டு ஒன்று தான். அடுத்தது வந்து இது ஃபர்ஸ்டாக ஸ்பெஷல் மேக்கிங் ஒன்று நான் வீட்டு ஃபர்ஸ்டாக வீட்டு ஸ்பெஷல் மேக்கிங் என்ன பேர் வந்து இனி தமிக்கும் கொஞ்சம் ஊற்றணும். அதை சரி நான் செய்கிறேன், ஒரு வேலை நான் செய்யலை. இன்றைக்கு வெள்ளை கஞ்சி ஹலோ மக்களே. என்ன அமைதியா சொல்றீங்க? ஒரு அளவு பயம் பிடிச்சிட்டு. ஹலோ மக்களே, என்ன மாதிரி நோம்பலாம்? நோம்பு பிடிக்கல, நோன்பு இல்ல, போய் நோம்பு இல்ல. எப்படி நோம்புன்னு கேட்டால் சொல்லணும், நான் நோம்பு இல்லை, நான் நோம்பு பிடிக்கல, வாய்ப்பு இருக்குதானே, எனது கர்ப்பிணி தாய்மார்கள் நோம்பு பிடிக்க அப்படின்னு சொல்லி நான் வார வருஷம் பிடிப்பேன். அது இப்போ நான் கேட்கல, ஏன் போய் சொல்றீங்க அதுக்காக? நீ சரி வாங்க போவோம், பொய் பொய் வாய்த்தான் தான் பொய். இதை நீ எதிர்பார்க்கல இல்லை நான் எதிர்பார்க்கல. லாஸ்ட் டைம்ல இன்சல்ட் பண்றீங்கல்ல என்ன இந்த பிள்ளையை சேர்த்து. சோமாரிங்களா? பெட்ரோல் மூன்று கடை தான் இருக்கு. ஸோ பெட்ரோல் அடிச்சுட்டு ரியோஜி சந்திக்க போகிறோம், பேபி பபுக்கு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வந்து காட்டுறோம் அவங்களுக்கு. ஆ லைன்ல இருக்கீங்க? ம் ஓகே. பெட்ரோல் ஷெட் வந்து விட்டது, பெட்ரோல் அடித்து விட்டு செல்வோம். ஃபுல் டேங்க் இன்னும் நாளே இல்ல பைக்ல நடுக்கல இன்னொரு ஆள் இருப்பாங்க.
பைக்ல எல்லாம் கூட்டி போகல. நான் அந்த கேரியர் பேக் இருக்கு அதுக்கு போட்டா சரி. ஓகே. என்ன ஓகே? நாற்பது நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆக வெளியே வரையில இப்போ இர்ஃபான் வந்து சுதந்திரமா வெளியே தெரிய போறார். அப்படியா? அப்படிதான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறேனா? என்ன அடிக்கிறா? இந்த என்ன சொல்ல வரீங்க? இனி வந்து இந்த பப்ளிக் பிளேஸ வந்து கொஞ்சம் மிஸ் பண்ண போறீங்க இல்லையா? ஹாய், ஹலோ, எங்க போறீங்க? சும்மா இருங்களே, பாஞ்சு வந்துட போச்சு, ஓடவும் மேல எனக்கு. ஓகே, நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து பேராதினியம். கண்டி மாவட்டத்தில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும். நாங்கள் என்ன சொல்ல நாங்கள் பேராதினிக்கு வந்தோம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணுவோம் வந்தேன், அது சரி வரல. இருந்தாலும் உங்களுக்கு அதை இந்த வீடியோவோட சேர்த்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி தாரோம். ஒரு வீடியோ எடுத்தோம், பட் எங்களுக்கு அதை வந்து போட கிடைக்கல. ஸோ நாங்கள் இதோட வந்து கனெக்ட் பண்ண போறோம். பயந்துட்டு நான் சும்மா தான் நினைக்கிறேன், இந்த பிள்ளை என்ன வம்பு குழுவே ஆட்டுச்சு. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஹலோ, ஹாய், ஹலோ மக்களே, சோமா இருக்கீங்களா? ஒரே வீடியோல எத்தனை ஹலோ மக்களே? இது இது இன்றைக்கு போடுறதுக்கு இல்லையே. இல்ல, இது வந்து ஆமா, அதான் இது நேரத்தில் எடுத்த ஹலோ மக்களே. நான் இப்போ வீஜோஜிட்டு போயிட்டு இருந்த பயணத்தில் நாங்கள் வந்து பேராஜினியிலேருந்து காட்டிட்டு இருக்க சீனர் சொன்னால், இப்போ வந்து ஃபர்சியாவுக்கு வந்து இன்னொரு அஞ்சு ஆறு நாள் தான் இருக்குது டெலிவரி போகிறதுக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்குள்ள அஞ்சு ஆறு நாள், ஓகே, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்குள்ள இல்லை அஞ்சில் ஆறு நாள் தான் இருக்குது. ஸோ அந்த கேப்புக்குள்ளே ஃபர்சியார் நான் கேட்டேன், இப்போ என்ன என்ன மாதிரி இந்த தூக்கு தண்டனைக்கு போகிற கைதுகிட்ட கடைசியாக கேட்பாங்க, என்ன சரி சாப்பிட ஆசையாக இருக்கா, என்ன சார் சாப்பிட ஆசையாக இருக்கா, இல்லாட்டி எழுது என்ன சரி வெளியங்கையும் போயலாவே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு. வெளியங்கையும் போக மாட்டாங்க அந்த ஆசையில, கொஞ்சம் சுத்தி காட்டுவோம் சொல்லி. இனி தேவையான அளவு பயணங்கள் நாங்கள் மேற்கொண்டோம். எந்த ஒரு பிரெக்னென்ட் உமனும் போகக்கூடாத பயணங்கள்லாம் பரிசையாக வந்து அந்த அளவு பயணங்கள் போயிட்டு பயணங்கள் பைக்ல போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இருந்தாலும் வந்தேன் அஞ்சு நாள் இருக்கக்குள்ளேயும், ஓகே இதுக்கப்புறம் வந்து போக கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு பயணம் போறது. அதோட சேர்த்து இந்த போட்டோ ஷூட்னு சொல்லல, ஒரு அஞ்சாறு போட்டோஸ் ஒரு ஞாபகார்த்தமா பேபி பபுள்கம் வாரத்துக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு எடுத்த வீடியோஸ் போட்டோஸ்ன்னு சொல்லி காட்டேலுமே அந்த ஒரு ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வேற என்ன பசியா? டிக்கெட் எடுத்துட்டு உள்ளுக்கு போறதானே செம க்ரௌட், போலீன்ல நின்றுலாம் டிக்கெட் எடுக்க வேண்டியதா இருக்கு. நீ நில்ல அப்படியோ, நிக்கிறதா கஷ்டமே. பாப் மீன் அஞ்சு நாளை தான் இந்த சாக்கு ஒரு கர்ப்பிணி தாய்க்கு வழங்கப்பட வேண்டிய அனைத்து சலுகைகளும் வழங்கப்படுகிறது. இந்த சலுகை எத்தனை நாளைக்கு தாயா இருந்தா பிடிச்சி செய்வா நானே சொல்லுங்க. அதுதான் நீங்க போலியில் நிக்கணும், இந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்க போலியில் நிக்கணும். வாங்களேன் 200 ரூபா ஒரு டிக்கெட்டா? ஓகே, நாலு மணி ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோ அவுட் சொல்லிடுவாங்க. கெட் அவுட் சொல்லுவாங்க, கெட் அவுட் சொல்லுவாங்க. சரியா? சரி சரி சரிடா பாப்பா.
கோ அவுட் ஹோம் சரிதானே ஆ சரியா இந்த நிக்கிறல பா எங்களை போட்டோ எடுக்க வந்தவங்க அங்கே நிற்கிறாங்க அவங்க விளங்க மாட்டாங்க அங்கே இருக்காங்க அவங்க ஓகே அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்த வேலையை விட்டுட்டு சரி இந்த இந்த வேலையை விட்டு வந்த வேலையை வந்த வேலையை விட்டுட்டு வந்த வேலையை பார்ப்போம் அப்புறம் சாப்பிட போவேனா ஓகே நாங்கள் பாய் ஓகே ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்னு சொல்லாதீங்களே ஏ ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம் ஃபோட்டோ ஷூட் இல்லை ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம் நாங்கள் வெட்டிங் டைம் எடுத்து அதுதான் ஃபோட்டோ ஷூட் சரியா சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறதால ஃபர்ஸ்டாக வந்து இதை ஃபோட்டோ ஷூட்னு சொல்கிறதுல கில்ட்டி ஆகுறாங்க என்ன பட்ஜெட் இருக்குன்னு சொல்லுங்களேன் சரியா சரி ஓகே பட்ஜெட்டே இல்லாத ஃபோட்டோஸ் சரி சரி நீ ஏன் உன்னை கலாய்ச்சிக்கூடாது எங்களை அப்படியே 6 மணி ஆகிட்டு 6 மணிக்கு ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துட்டு கொஞ்சம் டயர்டாயிட்டு வெளியே வந்தேன். இதான் நீங்கள் பார்த்துட்டுருக்க இதுகள் தான் எங்களோட ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக எடுக்கணும்னு சொல்லி எங்களோட வெட்டிங் டைம் எடுத்த ஃபோட்டோ ஷூட்டோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஒரு கொஞ்சம் ஸ்டோரி மாதிரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ஆல்பம் வந்து அப்படியே கண்டினியூ ஆக போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் யோசித்து யோசித்து எடுத்தோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க ஒழுங்காக விளங்குதோ தெரியலை. இதை கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக இன்னும் பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க. நாங்கள் அங்கே வந்து போட்டிருப்போம். ஸோ அங்கே வந்து பார்த்து ஒரிஜினல் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே சாப்பிட போனோம். எல்லாருக்குமே தெரியும், பேபி கிடச்சா கொஞ்சம் நாளைக்கு நல்ல சாப்பாடு தர மாட்டாங்க, அப்படின்னா பத்திய சாப்பாடு தான் தருவாங்க. ஸோ அதுக்கு முதலே கொஞ்சம் சாப்பிட்டு கொள்வோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கடைக்கு போனோம். ஸோ அங்கே வந்து இர்ஃபான் வந்து நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு வாங்கி தந்துச்சு. மெயினாக எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு இந்த பிரியாணி சாப்பிடணுன்னு சொல்லி. ஸோ அதுவுமே எனக்கு வாங்கி தந்துச்சு. டெசர்ட் சாப்பிட்டோம். ஸோ அந்த டே அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். எங்களோட பிளானிங்கில் இருந்துச்சு அடுத்த நாள் வந்து லாஸ்ட் ஸ்கேனுக்கு போக வேண்டிய நாள். ஸோ நாங்கள் எங்களோட டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போனோம். ஹலோ மம்மி. மம்மி உள்ள கத்து சத்தம் கேட்டுச்சு தானே? ஓகே, நீங்கள் இது வந்து செகண்ட் டைம் பார்க்குறீங்களா இருக்கு. முதல்ல இருக்கவங்கள ஸ்கேன் ஒன்று காட்டினேன், பட் அதில் பெருசாக ஒன்றுமே விளங்கியிருக்காது. இப்போ உங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் விளங்குதுன்னு நாங்கள் நினைக்கிறேன். நானே இப்போ தான் ஒழுங்காக இதில் முகமெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் லாஸ்ட்டாக அவங்களை வந்து இப்படி ஸ்கேனில் பார்க்குறது. நாங்கள் வந்து ஒரு இன்னொரு 1 வீக் இருக்குதுன்னு தான் நாங்கள் நினச்சிட்ருந்தோம். பட் ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு சொன்னால், நாளைக்கே வந்து எங்களை அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. என்ன சொன்னால், பேபி கொஞ்சம் வெயிட் கூடிட்டு இந்த வீக்குக்கு விட 2 வீக்ஸ் எக்ஸ்ட்ராவான வெயிட்டில் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நாங்கள் ரெடியாகித்தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. இந்த கட்டத்தில் நாங்கள் ரெடி ஆகிறோம். லாஸ்ட் டைமில் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ ப்ரே பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, அதுதான் விஷயம். 39 வீக் தானே, ஸோ அதுக்கு மிஞ்சின வளர்ச்சியில் இருக்காங்க. ரெண்டு கிழமை எக்ஸ்ட்ரா ஓவர்டேக் பண்ணி போனதால நாங்கள் இன்றைக்கு லாஸ்ட் ஸ்கேன் வந்தோம். நெக்ஸ்ட் வீக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீக்கெண்ட் எடுப்போம் இல்லை, அப்புறம் இல்லை இல்லை
நாளைக்கு வந்து அட்மிட் ஆகுங்க. நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் இப்போ எனக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம சும்மா சொல்லிட்டு வந்தோம் வரக்குள்ள இல்லையா, இன்றைக்கு அட்மிட் ஆக சொல்லிடுவாங்க. சும்மா ஜொலியாக பேசிட்டு வந்தோம், வீட்லேயும் சும்மா சொன்னாங்க முகமெல்லாம் ஒரு மாறி மாறுது உனக்கு, வந்து என்ன சொல்கிறாங்களோ தெரியல. எல்லாருமே பார்த்து மாமியை கால் பண்ணி காய்ச்ச டைம்லேயே மாமியும் சொன்னாங்க இன்றைக்கு ஃபுல்லாக அதுதான் கதையா பார்த்தா அது உண்மையிலேயே நடந்துருச்சு. ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் அட்மிட் ஆக போகிறேன். நான் இனி அந்த டேட்டுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஓகே ஓகேண்டு. பட் லாஸ்ட் டைம் கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணோம் லிஸ்ட் பார்த்து. ஓகே எப்படியும் ஒரு நாளைக்கு நடக்க போகிறது, நாளைக்கு நடக்க போகுது. ஆமாம் சரி ஓகே கொண்டு வாங்க. பரிசையோட வந்து இருக்கிறவங்க வந்து ஆள் வந்து பத்திய சாப்பாடு தான் சாப்பிடுறது வந்து ஆளுக்கு ஆசை கடைசியாக சாப்பிட போகிறேன் இப்போ. அதுக்கப்புறம் வீட்டில் தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய தாய் வந்து அப்படிலாம் செய்ய ஒரு தாயாக மாறுறோம். நாங்க போன வியோ ஜீவன் சொன்ன நிறைய விஷயம் சொன்னார் எனக்கு. எங்களுக்கு அதுவே இது வந்து எனக்கு எவ்வளோ பெரிய அப்டேட் கொடுத்துட்டு ஒரு சோடாக்கு சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நான் கேட்டேனா டாக்டர் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. நான் அப்பயுமே நிறைய விஷயம் கேட்டோம், பொறுமையாக அழகாக சிரிச்சுட்டு நிறைய விஷயம் சொன்னாங்க. ஓகே நாங்களே அட்மிட் ஆகிறேன்னு சொல்லிட்டோம். ஸோ இனி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும். இர்ஃபான் ரொம்ப ஹாப்பியில் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியில் இருக்கு சிரிச்சு கொண்டு. ஓகேண்டு பர்கர் சாப்பிட வந்திருக்கேன். எனக்கு பேஸ்ட் வரதில்ல, இது சிக்கன் இது பீஃப். எப்படி சரி செய்யுங்க சிக்கன் சிக்கன் பீஃப் தான் சாப்பிடுவோம்.